ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு பஸ்லேயே போக முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக எல்லாம் நோன் தான் சொல்லுவீங்க. ஆனால் வந்து இப்போ போக முடியாது. 1957 ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து கொல்கட்டாவுக்கு பேசஞ்சர்ஸை வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கு. இந்த பஸ் லண்டனில் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்தியாவில் இருக்கிற கல்கட்டாவில் வந்து ரீச் ஆகுது. இந்த பஸ்ஸில் நீங்கள் லண்டன்லேருந்து கொல்கட்டாவுக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 நாள் ஆகும், இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்துக்கு மேலே ஆகும். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து இருந்திருக்கு. அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான 3 வேளை சாப்பாடையும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாட்டு கேட்கறதுக்காக எஃப்எம், படிக்கிறதுக்காக புக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து இருந்திருக்கு. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 145 யூரோ வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்திய மதிப்படி சொல்லணும்னா 13,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செலவு பண்ணுற காசு வந்து நம்ம அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பஸ்ஸில் 3 வேளை சாப்பிட்றதுக்கும் சேர்த்து தான். பாருங்கள், அப்போவே ரொம்ப கம்மியான விலையில் பேசஞ்சருக்கு ஆல்பர்ட் பஸ் சர்வீஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கொல்கட்டாவில் இருந்து லண்டனுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 1968 ஆல்பர்ட் பஸ் சர்வீஸ் அவங்களோட பயணத்தை லண்டனில் இருந்து கொல்கட்டாவோட முடிச்சிக்காமல் மறுபடியும் கொல்கட்டாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கப்பூர் வழியாக ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி வரைக்கும் அவங்களோட பஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. கேட்கவே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி வந்து இந்த பஸ்ஸை வந்து கடலில் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்கன்னு. இதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். எங்கேயெல்லாம் கடலில் போனோமோ அங்கேயெல்லாம் வந்து ஷிப்பை பயன்படுத்தி இந்த பஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி வரைக்கும் இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 132 நாள் ட்ராவல்பட்டிருக்கு. இந்த பஸ் லண்டனுக்கும் கொல்கட்டாவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் கொல்கட்டாவுக்கும் இடையில உள்ள ரோடை வந்து ஆல்பர்ட் பஸ் ரோடு அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஃபைனலி 1976 இந்த பஸ் சர்வீஸை வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் லண்டனில் இருந்து ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பல நாடுகளை கடந்து தான் இந்தியாவில் இருக்கிற கொல்கட்டா வந்து ரீச் ஆகுது. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு. அதனாலே இந்த பஸ்ஸை வந்து அந்த நாடை கிராஸ் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருந்ததுனால அந்த பஸ்ஸை வந்து 76 பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ இந்த உலகத்திலே அதிக தூரம் ட்ராவல் பண்ண ஒரு பஸ் அப்படின்னா வந்து இந்த ஆல்பர்ட் பஸ் சர்வீஸ் தான்.